ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனிக்குறி சொற்கள், அதாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 15 வரையும் முடிச்சிருக்கோம். ஸோ நேற்று எலெக்ஷனுங்கிறதுனால நேற்று ஃபுல்லாக வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்குறதுலேயே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தனிக்குறி சொற்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா 15வது எக்ஸைஸ் வரையும் முடிச்சிருப்போம். 16, 17 நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த தனிக்குறி சொற்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏனென்றால், என்றால், இருக்கிறது, இருக்கின்றன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 லைன்ஸ் எழுதி பாருங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 1 லைன் ஆர் 2 லைன்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள் டெய்லியுமே. ஏன்னா இது வந்து தனிக்குறி சொற்கள்ங்கிறது என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தனிக்குறி சொற்கள்ங்கிறது ஒரு ஃபிக்ஸடான ஒரு டிஃபால்ட்டான ஒரு பெரிய வார்த்தைக்கு ஒரு சுருக்கமான ஒரு குறி கொடுத்துட்றாங்க. இப்போ ஏனென்றால்னு நீங்கள் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஏ போட்டு இன்னென்றால் இப்படின்னு நீங்கள் எழுதணும். ஏ இன் ஏ இன்னென்றா இல் ஸோ இன்ன ரெண்டுமே போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்ட்ரோக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து சுருக்கமாக வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்றாங்க. ஸோ குறிகள் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வர இடத்துலலாம் நீங்கள் வந்து கண்டினியூவாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏனென்றால் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு டாட்டு மேலே, அந்த டாட் வந்து கோட்டை தொடக்கூடாது. ஸோ அதுக்கு அதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்றால் அப்படின்னா கீழே அந்த கோட்டை தொட்டா மாதிரி. ஸோ இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது ஈ சிம்பிளாக போட்டுக்கணும். ஸோ ஆ இ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊ சிம்பிள் போடும் பொழுது இருக்கிறது, இருக்கின்றன. ஸோ ஊ சிம்பிள் நீங்கள் போடும்போது இருக்கிறது, இருக்கின்றன. ஸோ இருக்கிறது, இருக்கின்றன ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை போடும்போது இருக்கிறதாகவும் இருக்கலாம், இருக்கின்றனாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது இருக்கிறதா இருக்கின்றனவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆயினும் அப்படின்னு வரும்போது ஆய்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஆய் ஏய் ஓய்க்குலாம் இப்படிலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஆயினும்னு வரும்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆயினும்னு வரும்பொழுது நீங்கள் இப்படி போட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஆயினும் 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 அப்படி போட்டு மனப்பாடம் படிக்கணும். ஆன போதிலும்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டை தொடணும். ஸோ இதுக்கெலாம் ரீசன் கிடையாது, நீங்களாம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ரீசனபிளாக மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஆயினும் அப்படின்னு வரும்போது ஆய் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ரீசனபிளாக மனப்பாடம் பண்ணிக்கிறது. ஸோ ஆயினும் ஆன போதிலும்ங்கும்போது கோட்டத்துடணும். ஸோ வரை வரைங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த யாக்கு சொன்ன மாதிரி கோட்டை தொடாமல் மேலே வந்து இப்படி போட்டிங்கன்னா வரை. அதாவது நீங்கள் இதை வந்து உதாரணத்துக்கு ரை, ரைன்னா ஐ சிம்பிள் தானே. ஸோ ஐக்கு வந்து இப்படி போடுவீங்க. ஸோ அதை வந்து இப்படி போட்டுக்கோங்க, யூ மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து வரை. ஸோ அதுவரை, அ து வரை, அ து வரை. ஸோ இதுதான் வரை, அதுவரை, அ து வ ரை. ஸோ அ து வ ரை. ஸோ இப்படி போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அ து வரை, அதுவரை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்றுன்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏ சிம்பிளாக போட்டுக்க வேண்டியதுதான். என்று. ஸோ ஓகேவா? ஸோ என்று ஓகேவா? இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும். ஏற்கனவே அப்படின்னு சொல்லும்போது அதே ஏ இதை தலைக்கில் போட்டிங்கன்னா ஏற்கனவே. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வைத்து. ஸோ வை வைத்த வைத்து. ஸோ வையோட இதை போட்டுக்கிட்டிங்கன்னா வை வைத்த வைத்து. ஸோ வை. ஸோ வை வை வைத்த வைத்து. என்பது அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ என்பது அப்படின்னு வரும்பொழுது, ஸோ என்பது அப்படின்னு வரும்போது திக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டு மேலே. ஸோ கோட்டு மேலே திக்காக போட்டிங்கன்னா என்பது. ஸோ என்பது. ஸோ என்பது வது அதாவது ஆவது வது தாவது ஆவது வது தாவது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே யூவை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அ தா வது அ து வரை அப்படிங்கிற மாதிரி அ தா வது அது அ து வரை அ தா வது அ தா வது. ஸோ தாவது அ தா வது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வது அ தா வது
ஆ த ஆவது அப்படின்னு கூட படிக்கலாம், ஆ த ஆவது அப்படின்னு கூட படிக்கலாம். ஸோ அந்த சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகிற பொருளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, படி படப்பட்ட. ஸோ கோட்டவே தொடக்கூடாது, படி படப்பட்ட, படி படப்பட்ட, படி படப்பட்ட, படி படப்பட்ட, அப்படி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அ படி அ படி அ படி அப்படிப்பட்ட அப்படின்னாலும் இதே தான், அப்படிப்பட்ட. ஸோ அப்படி அப்படிப்பட்ட இதுக்கெல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்கு தான், ஓகேவா. அடுத்து வந்து இத்தது தது, இத்தது தது, இத்தது. ஸோ இத்தது தது, ததுன்னு வரும்போது இதான், இத்ததுங்கிற போது இதான். சந்திப்பிலை, அதாவது சந்தி எழுத்துக்கள் வரும்பொழுது அது மறைந்து தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம பொருளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ கோட்டு மேலே நேராக போட்டிங்கன்னா தது தது, இத்தது தது, இத்தது இத்தது, அப்படிப்பட்டது அ படி அ படிப்பட்ட து, இது இந்த ஸ்ட்ரோக் வராது. தது தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரும் பொழுது வந்தது வந்தது வ இன் தது 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 வ இன் து. ஸோ வந்து நான் இங்கே சுழித்து விட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னா, ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த எக்ஸசைஸில் இதை சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது ப்ராக்டிஸ் இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க, தா வந்து ரெண்டு சைடும் போட்டிங்க அப்படியா, ரெண்டு சைடு போடுமா அப்படின்னு. கிடையாது, அது இந்த எக்ஸசைஸில் வராது. ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம், இப்போதைக்கு தா வந்து இப்படி போட்டு தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ வந்து போக எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டமாக இருக்கிற இடத்துல இந்த சைடும் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடும் போட்டுக்கலாம், இந்த சைடும் போட்டுக்கலாம். ஸோ அது ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்டில் கமெண்டில் என்னால் கிளியர் பண்ண முடியல, ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ரோக் போட்டு தானே காட்டணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாக்கு இது போட்டாலும் ரைட்டு, இது போட்டாலும் ரைட்டு, உங்களுக்கு வாகா இருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஸ்ட்ரோக் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ போட்டுக்கலாம். அடுத்து இக்கத்தக்கது, இக்கத்தக்கது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடு மேலேந்து கீழே, இக்கத்தக்கது து, அவனது அப்படின்னு போடும்போது அ வ ந து இப்படியும் போட்டுக்கலாம், அ வ ந து. ஸோ தூக்கு இப்படி ஒரு பெரிய சிம்பிள் போடுறதுக்கு இப்படி போட்டுக்கலாம், அவனது அவனுக்கு தக்கது, அ வ ந கு தக்கது, அ வ ந கு தக்கது அப்படியும் போட்டுக்கலாம், ஓகேவா. தக்கது, ஸோ இக்கத்தக்கது, இக்க இக்கத்தக்கது, 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 ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிக்குரிய சொற்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு எழுதுங்க, அப்போ தான் மனப்பாடம் ஆகும். இதெல்லாம் மனப்பாடம் ஆகிற வரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவை தனித்து நிற்கும் வார்த்தைகள் அல்லாவிட்டாலும் வினை சொற்களுக்கு பின் அடிக்கடி வருமாதலால் தனிக்குறிகளை தனிக்குறிகளாகவே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இவை இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும்பொழுதும் நீங்கள் இதை எழுதிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஏனென்றால்னா தனியாக அது ஒரு வார்த்தை, ஸோ அதுக்கும் எழுதிக்கலாம். வரைக்கும் அது வரை அது போட்டு வரைன்னு தனியாக கூட எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இது ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த ஸ்ட்ரோக் வந்து அதுன்னு அர்த்தம். ஸோ இது வரை அது வரை, ஸோ இதை சேர்த்தும் எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே வார்த்தையாக குறிக்கும், இது ரெண்டு வார்த்தையாக குறிக்கும். ஸோ இது இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா முடிவில் வந்து அது வரைன்னு முடிவில் அந்த வார்த்தையோட கடைசியில் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. கூடாது என்று வரும்போது டேஸ் என்ற குறி அதன் முன்வரும் வார்த்தையின் அடியில் தனித்து எழுதப்படும். எடுத்துக்காட்டாக எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது பெரிய வார்த்தை, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த கூட போட்டிங்க அப்படின்னா க, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்து போடும் பொழுது இது கூடாதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது ஏ டு க கூடாது, ஏ டு க கூடாது, ஏ டு க டூக்கு இங்கே போட்டிருக்காங்க, இந்த சிம்பிளோட டூ தான் இங்கே வந்துருச்சு, கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கக்கூடாது கே இக்க
கூடாது. கேட்க கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சந்திப்பிலை சந்தி வந்து சந்தி எழுத்து வரும்போது அதை வந்து மறைமுகமாக தான் வரும், நீங்கள் தான் அதை கணக்கு பண்ணிக்கணும். கே கே இட்ட விட்டுருங்க, இட்டுக்கு பதிலாக தான் டாப் விட்டுருக்காங்க. கே இட்க கூடாது. இக்க இங்கே இக்க ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு இந்த காலை, ஓகேவா. கே இட்டு இட்டு தான் இது. க கூடாது, கேட்க கூடாது, கேட்க கூடாது அப்படின்னு வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்றால் என்பது தனித்து வந்தால் எழுதும் வரியில் மேல் என்றால் மேல் மேல் என்றால் என்பதற்குரிய தனிக்குறி எழுதப்படும். ஆனால் ஒரு வார்த்தையின் பின் வரும்போது வசதியுள்ள இடங்களில் அதற்கு முன் வரும் கூட்டின் முடிவில் ஒட்டினார்போல் இந்த புள்ளி வைக்கப்படும். எடுத்துக்காட்டாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே நான் சொல்கிறது தான், என்றால்னு ஒரு வார்த்தை மட்டும் தனியாக வரும் பொழுது அந்த புள்ளியை மட்டும் நீங்கள் வச்சா போதும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்றால்னு ஒரு வார்த்தை வருது, அப்போ நீங்கள் அந்த புள்ளியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்றால், இது ஏனென்றால், இது என்றால், ஓகேவா. இந்த புள்ளியை நீங்கள் கடைசியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வார்த்தையோட கண்டினியூவாக வரும்போது அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன என்றால், ஏ இன்ன என்றால். ஸோ ஏனென்றால் என்றால், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது ஏனென்றாலா என்றாலாங்கிறது நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னன்னு வந்தது என்ன என்றால் அப்படின்னு தான் வருமோ, ஒரு ஏ என்ன ஏனென்றால் அப்படின்னு வரப்போ அப்படி ஒரு வார்த்தை ஃபார்ம் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, என்ன என்ன என்றால் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏ இன்ன என்றால் முடிவில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஏ இன்ன என்றால் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து போகாது என்றால், ஸோ போ காது காது என்றால். ஸோ போ காது என்றால், போ காது என்றால். ஸோ தூக்கு இங்கே போட்டோம், போக்கு இங்கே போட்டோம், போக்கு இங்கே போட்டோம், போ கா து என்றால் போ. ஸோ இது போ கா, ஸோ ஸ்ட்ராங்காக வச்சு தான் கா து ஊ சவுண்டு இங்கே போட்டோம். ஸோ என்றால் போகாது என்றால், ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போகாது என்றால் நம்ம போட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான இண்டிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போ போ இல்லாமையே பழகிக்கணும். அது அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்தானாலே இப்போ உதாரணத்துக்கு இப்படி போட்டு இப்படி வச்சிட்டாலே நீங்களே புரிஞ்சுக்கணும். அதுக்கு போ கா து இப்படி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆகும், ஓகேவா. அப்போ போ போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டாலே புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடணும். இப்படி போட்டாலே புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா தான் ஷார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எழுத முடியும். போகாது என்றால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு பின் படிப்படப்பட்ட இக்கத்தக்க தக்க து என்பன வந்தால்தான் முறையே என்ற டேஷ் என்ற குறிகள் சேர்த்து எழுதப்படும். ஆரம்பத்தில் இவை எழுதப்படுவதில்லை. எடுத்துக்காட்டால் அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வரப்போகிறதில்லை. எந்த ஒரு வார்த்தைக்குமே படிப்படப்பட்டனா ஆரம்பத்தில் வரப்போகிறதில்லை, இதெல்லாம் கடைசியில் தான் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடி, பாடுபட, பாடுபட்ட, கேட்கப்பட்ட, கேட்கத்தக்கது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிக்குறி சொற்கள் வந்து படிப்படப்பட்ட தனிக்குறி சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையோட கடைசியில் தான் வருமோ ஒழிய ஆரம்பத்தில் வரப்போகிறதில்லன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து உள்ளபடி சேர்த்து எழுதிக்க அதாவது உள்ளபடி அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஊ இல்லை இல்லைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை ஸ்ட்ரோக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இது வந்து இல்லை ஸ்ட்ரோக்கு இப்படி போட்டு, அதாவது இந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குதிரையோடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குதிரையோட காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகடை அடிச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி தான் இருக்கணும், யூ மாதிரி இருக்கக்கூடாது, யூ மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டோக்கு.
இல்லை ஸ்டோக் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். ஸோ உ இல்லை படி, உ இல்லை படி, உ இல்லை படி. ஸோ இதுதான் உள்ள படி. பாடுபட, பா டு பட. ஸோ படி பட, படி பட பட்ட, பா டு டு டுக்கு இங்கே போட்டாங்க பட. ஸோ படி படப்பட்ட. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். உள்ள படி இங்கே படின்னு எடுத்துக்கணும், இங்கே பாடுபட்ட பட்டன்னு நீங்கள் எடுத்துக்கணும். பாடு பட் படின்னு நீங்கள் எடுத்து பாடுபடின்னு நீங்கள் ஒரு வார்த்தை ஃபார்ம் ஆகுது. ஸோ கேட்கப்பட்ட, கே இட்க பட்ட, கே இட்க இட்கப்பட்ட, கே இட்கப்பட்ட, ஓகேவா? அடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க கேட்கத்தக்கது. ஸோ தக்கதுக்கும் இதே தான், கே இக்க தக்கது, கே இக்க தக்கது, கே இக்க தக்கது, கே இக்க தக்கது. இந்த ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்லாம் சின்னதாக போட கற்றுக்கோங்க. பெருசாக போட்டிங்க அப்படின்னா இச்சாவாக ஆகிடும், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும், ஓகேவா? கே இக்க தக்கது, கே இக்க தக்கது, கே இக்க தக்கது, கே இக்க தக்கது, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பயிற்சி 16 வரும். ஸோ வந்து இந்த பயிற்சி 16 நீங்கள் இந்த மாதிரி தனிக்குறி சொற்களோடு சேர்த்து வார்த்தைகளை அமைச்சு எழுதி பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் பயிற்சி 16. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி 16 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை, கோதுமைன்னு சொல்லியிருக்காங்க, கோதுமை, ஓகேவா? கோ தூ, தூக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஊ சவுண்டு, கோ ஓ சவுண்டிங்க, கோ தூமை, கோதுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கோதுமை, ஓகேவா? இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எண்ணெய், ஏ போட்டிருக்காங்க, இன்னு போட்டிருக்காங்க, நை போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏ இன், அதே பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ ஏ இன் நை, ஓகேவா? ஏ இன்னை, அதை பெருசாக போட்டுருணும். நான் உங்களுக்கு ரெண்டு வாட்டி எழுதி கட்டுறேன், ரெண்டு நே வருது, ஓகேவா? அதுதான் அவங்க ஒரே நாவை போட்டு நெய் போட்டாங்க, ஏ இன்னை, ஓகேவா? கோதுமை எண்ணெய், கோதுமை எண்ணெய், கோதுமை எண்ணெய். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி 16 எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போய்ட்டு இது பண்ணி பார்த்துருங்க, பயிற்சி எடுத்துருங்க. ஸோ வந்து 16 ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. கோதுமை, ஸோ கோதுமை எண்ணெய், எண்ணெய், ஓகேவா? கோதுமை, கோதுமை சொல்லியிருக்கேன், எண்ணெய் செய்யும். மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. புக்கு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ஐடியா வந்தது, புக்கெலாம் நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க, புக்கோட நம்பர் கூட கேட்டிருந்தாங்க, நான் அதுவும் சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புக்கே, அதாவது இந்த ஷார்ட் அண்ட் தமிழ் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDFல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த PDF லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ வச்சுக்கிட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு அது ஒரு ஐடியா தோணுச்சு, இன்றைக்கி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, புக்கு கேட்குறாங்க நிறைய பேர், புக்கு வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஸோ அதனுடைய PDF லிங்க் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் புக்குமே வந்துடுது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா புக் வாங்குறது கஷ்டமாக இருக்கும், கொரியர் வராது, ஸோ வெளியில் போக முடியாது. ஸோ அந்த PDFை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் எல்லாருமே, கேர்ள்ஸ் எல்லாருமே அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஒரு யூஸ்ஃபுல் திங்கு, அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்கோடைய காண்டாக்ட் நம்பர் கூட கேட்டிருந்தாங்க, அதையும் நான் வந்து அதையுமே நான் வந்து கொடுக்குறேன். தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 16 எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க, இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு பின்னாடி ஆன்சரை பார்த்துருங்க. ஆன்சரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணுங்கிறது ஐடியா வரும். சில எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா புரியாது, இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல பாருங்கள், ஏன்னா வந்து கோட்டு மேலே எழுதியிருக்கிறதுனால என்னன்னு தெரியல. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இது நான் கொஞ்சம் தமிழில் வீக் தான், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லினா 2 சொல்லினாலாம் எனக்கு வந்து கரெக்டாக அசைன் பண்ண தெரியாது. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு எந்த எண்ணெய்ன்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி 17 முடிச்சிடலாம் நீங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்கெழுத்தில் எழுதுக, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேராவே கொடுத்துருக்காங்க, கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை
4 மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி 17 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து முடிச்சிடலாம். ஸோ 16, 17 முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது நம்ம பார்ப்போம். முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 16, 17 எக்ஸசைஸை முடிச்சுட்டு, அதாவது இந்த 16, 17 வரது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த தனிக்குறி சொற்களை சேர்த்து வார்த்தைகள் அமைத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்ன பயிற்சி 15 நீங்கள் இந்த ஈருயிர்கள் சேர்த்து எழுதுகிற மாதிரி, மை, ஆய், ஏய், ஓய், அதெல்லாம் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பயிற்சி 17, 16 வரும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் எடுத்து முடிச்சுருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுதான், இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுது, ஏன்னா இதே வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிகள் வருது. அந்த குறிகள்லாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பயிற்சி 16, 17 ஓகேவா, ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். ஒரு ஸ்ட்ரோக்கையும் வந்து பார்த்திங்கன்னா 5-5 லைன்ஸ் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்கு ஃபார்ம் ஆகும், தென் வந்து மனப்படாகும். ஓகேவா, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தனிக்குறி சொற்களை 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள், 16 வந்து 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள், 17 வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராவை 5 டைம்ஸ் எழுதி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் எழுதணும், தனிக்குறி சொற்களை டெய்லியும் எழுதி பாருங்கள். ஓகே, யெஸ், தேங்க்யூ.